वसुदेव सुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानंदं कृष्णं वंदे जगद्गुरुं। नम्मुडैय धर्मं पुरातनमानदु पुनिदमानदु अनेत्त मक्कलुं सुखमाह वाळ वेंडुं मन शांतियुडन वाळ वेंडुं नींद आयुडन वाळ वेंडुं आरोग्यत्तुडन वाळ वेंडुं अन्पुडन वाळ वेंडुं अन्योन्यमाह वाळ वेंडुं अहिंसी मुरैले அனைவரும் இறை பக்தியுடன் தன்னுடைய மேம்பாட்டிற்காகவும் உலக நலனுக்காகவும் தன்னால் இயன்ற சேவைகளை செய்ய வேண்டும் என்று இந்த தர்மமானது இந்த கலாச்சாரமானது யுக யுகங்களாக தர்மத்தை போதித்து வருகிறது। இந்த தர்மத்தை அனுசரிப்பதன் மூலமாக கடைபிடிப்பதன் மூலமாக தெரிந்து தெளிவு பெறுவதன் மூலமாக உலகத்திலே அமைதி நிலவி வருகிறது। அந்த தர்மத்தை தொடர்ந்து நாம் படிக்க வேண்டும் தர்மத்தை வாழ்க்கையிலே பின்பற்றுவதற்கு பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த தர்மம் விஞ்ஞானத்தை வளர்க்கிறது விசுவாசத்தை வளர்க்கிறது விகாசத்தை உருவாக்குகிறது அதாவது வளர்ச்சியை உருவாக்குகிறது। பஞ்சபூதங்களையும் மாசுபடாமல் பாதுகாப்பதற்கு நல்ல வழிமுறைகளை நமக்கு அந்த ரிஷிகள் வழிவந்த கலாச்சாரமானது போதிக்கிறது। அந்த ரிஷிகள் பாலசாஸ்திரத்தை நமக்கு அளித்தார்கள் ஜோதிஷத்தை அளித்திருக்கிறார்கள் கணித கணக்குகளை நமக்கு அளித்திருக்கிறார்கள் ஆயுர்வேதத்தை மருத்துவத்தை அளித்திருக்கிறார்கள் மந்திர சாஸ்திரங்களை நமக்கு அளித்திருக்கிறார்கள் அதுபோன்று யோக சாஸ்திரத்தையும் நமக்கு அளித்திருக்கிறார்கள். அந்த யோக சாஸ்திரமானது சஞ்சலமற்ற மனதை உருவாக்குவது எப்படி நாம் தியானத்திலே ஈடுபடுவது எப்படி தவ வாழ்க்கையை மேற்கொள்வது எப்படி இது போன்ற சாதனை வழிகளிலே சித்தர்கள் வழியிலே யோகிகள் வழியிலே நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்துவதற்கான பயிற்சியையும் நல்வழிப்படுத்துவதற்கான பயிற்சியையும் அந்த தியானத்தின் தவத்தின் மூலமாக இறைவனுடைய தரிசனத்தை பெறுவதற்கான ஒரு புண்ணியத்தையும் நமக்கு அளித்து வருகின்றன। அந்த யோகம் பலவாறாக பிரிக்கப்பட்டு வகைப்படுத்தப்பட்டு ஆசனங்களிலிருந்து ஆரம்பித்து
பல வகையாக பல நோக்கத்தோடு அது பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த யோகம் என்பது குருமுகமாக தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது. அப்பொழுதுதான் நாம் அந்த யோக ஆசனங்களை தியான பயிற்சிகளை செய்யும் பொழுது அதை நுணுக்கமாக செய்வதற்கான நம்முடைய தகுதியை நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்கள் வழிகாட்டுவதற்கு உதவியாக இருக்கும். ஆகவே ஆசிரியர் மூலமாக குருமுகமாக சொல்லித்தரப்படக்கூடிய இந்த யோக சாஸ்திரம் சரீர தார்த்தியம் அதாவது உடல் நலனுக்காகவும் நம்முடைய இரத்த ஓட்டமும் மனதின் நாட்டமும் சரியான வழியிலே செல்வதற்கும் அவ்வப்பொழுது இருக்கக்கூடிய பருவநிலைகள் நம்முடைய உடலுடைய தரம் இது போன்று சமய சந்தர்ப்பங்களை உத்தேசித்து அது குறைவாக செய்வது அதிக நேரம் செய்வது இதெல்லாம் நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த அஷ்டாங்க யோகம் யம நியம பிராணாயாமம் பிரத்யாகார தியான சமாதி தாரணா என்கிற பல வகையான அந்த யோகங்களை சம்ஸ்கிருத மொழியிலே பல நூல்கள் மூலமாக பாஷ்யங்கள் மூலமாக விளக்கியிருக்கிறார்கள். நம்முடைய கலாச்சாரத்தை நாம் சிறிதளவு கோவில்கள் மூலமாக பின்பற்றி வருகிறோம். நம்முடைய ஆன்மீக கல்வியை நாம் விரிவுபடுத்துவதன் மூலமாக ஆன்மீக கல்வியை பாரம்பரிய முறையிலே நம்முடைய இளைஞர்கள் கற்பதற்கும் அதிலே பயிற்சி மேற்கொள்வதற்கும் ஊக்குவிப்பதன் மூலமாக முழுமையான ஒரு தர்மத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். முழுமையான ஆன்மீகத்தினுடைய பலன்களை நாம் பெற முடியும். ஆகவே ஆன்மீக கல்வியை எவ்வாறு இளைஞர்களுக்கும் சரி மத்திய வயதினருக்கும் சரி வயதானவர்களுக்கும் சரி நாம் எந்த விதத்திலே உணர்த்த முடியும் உரைக்க முடியும் என்பதை சிந்தித்து பாடங்கள் மூலமாகவோ பிரவச்சனங்களின் மூலமாகவோ அல்லது ஹோமங்கள் பூஜைகள் மூலமாகவோ அந்தந்த வயதினருக்கு தகுந்தவாறு அந்த தர்மத்தை நாம் தர்ம நம்பிக்கையை வளரச் செய்து அந்த தர்மம் இந்திய கலாச்சாரம் சனாதன தர்மம் இந்து சமயம் இந்த ரிஷிகள் மூலமாக பாதுகாக்கப்பட்ட வளர்க்கப்பட்ட இந்த விஞ்ஞானபூர்வமான தற்காலிக தேவைகள் மற்றும் நீண்டகால தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சக்தி படைத்த இந்த தர்மத்தை நாம் மறுபடியும் அதற்குரிய முறையிலே பிரச்சாரம் செய்து பாதுகாக்க வேண்டும். தற்பொழுது நம்முடைய அறநூல்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கவில்லை. கிடைத்த நூல்களை சரியான அறிஞர்களை கொண்டு சரியான அனுபவசாலிகளை கொண்டு சரியான ஆச்சார சீலர்களை கொண்டு அதை மறுபடியும் புது பொலிவுடன் அடுத்த தலைமுறையை சார்ந்தவர்கள் கிரகிக்கும் விதத்திலே புரிந்து கொள்ளும் விதத்திலே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும் விதத்திலே நம்முடைய முயற்சிகள் இருக்க வேண்டும். பாரத் ஹெரிட்டேஜ் ஆர்கனைசேஷன் என்கிற அமைப்பின் மூலமாக
பாரம்பரியமான கலை சங்கீதம் யோக சாஸ்திரத்தை பிரச்சாரம் செய்யும் நோக்கத்தோடு முயற்சி துவக்கி இருக்கிறார்கள். யோக சாஸ்திரத்தினுடைய சிறப்புகளை நம்முடைய சாஸ்திரங்கள் இவ்வாறு தெரிவிக்கின்றன. புக்தி முக்தி பதே தத்ர யோகானுஷ்டானதோ த்ருவம். யோகத்தை யோக சாஸ்திரத்தை அதாவது ஆசனங்களோ அல்லது பிராணாயாமமோ அல்லது தியானமோ இவைகளை செய்வதன் மூலமாக நாம் இந்த பௌதிக உலகத்திலேயும் நன்மையை பெற முடியும், மெய்ஞானத்தையும் பெற முடியும். அஷ்டாங்க யோகே பிரசமம் யமஸ்து நியமை சக அபியசியாசோ ஆசனானி நியமானி சமபியசே பிராணாயாமான் தத குறியாத் பிரத்யாகார க்ரமான் ததா தாரணா தியான சையாமான் சமாத்யந்தான் சமபியசேத் தேகபேதாத் தேசபேதாத் விருத்திபேதாச்ச நைகதா ருதுபேதாச்ச ஜாயந்தே ரோகாஹ சங்கேன சர்வதா. அதாவது வியாதிகள் ரோகங்கள் தேகபேதாத் ஒவ்வொரு உடலுடைய தன்மையை பொறுத்து வேறுபடுகின்றன. சீதம் கபம் பித்தம் போன்ற அந்தந்த மனிதர்களுடைய சரீர அங்க அமைப்புகளை பொறுத்து வியாதிகள் வேறுபடுகின்றன. தேசபேதாத் வறட்சி பிரதேசத்திலே வாழ்பவர்கள், குளிர் பிரதேசத்திலே வாழ்பவர்கள், கோடை அதிகமாக வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியிலே வசிப்பவர்கள், காற்று குறைவாக இருக்கக்கூடிய பிரதேசத்திலே, காற்று அதிகமாக இருக்கக்கூடிய பிரதேசத்திலே, இப்படி அந்த வாழக்கூடிய வசிக்கக்கூடிய இடத்தினுடைய தன்மையை பொறுத்து சுத்தமான நீர் கிடைக்கக்கூடிய இடம், சுத்தமான நீர் இல்லாத இடம், இப்படி அந்த பிரதேசத்தினுடைய தன்மையை பொறுத்து வியாதிகள் வேறுபடுகின்றன. விருத்தி பேதாச்ச அவலவர்கள் செய்யக்கூடிய தொழில்களை கொண்டு வேறுபடுகின்றன. விவசாயம் செய்பவர்கள் அல்லது வணிக வளாகங்களிலே பணி செய்பவர்கள், கைத்தொழில் செய்பவர்கள் அல்லது பாடம் சொல்லித் தருபவர்கள், இப்படி வெவ்வேறு தொழில்களுடைய தன்மையை பொறுத்து உழைப்பின் விதத்தை பொறுத்து அந்த வியாதிகள் வேறுபடுகின்றன. உட்கொள்ளும் உணவு முறைகளை பொறுத்தும் அந்த வியாதிகள் வேறுபடுகின்றன. ருதுபேதாச்ச ஜாயந்தே பருவநிலை மாற்றம் என்று இன்றைக்கு நாம் சொல்லி வருகிறோம். அந்த பருவநிலைகள் வசந்த ருத்து, கிரீஷ்ம ருத்து, சிசிர ருத்து, வருஷ ருத்து, இது போன்று இரண்டு இரண்டு மாதங்கள் பருவ மாற்றங்களுக்கு அறிகுறியாக சங்கல்பத்திலே சொல்லப்படுகின்றன. வருஷ ரத்தம் சிசிர ரத்தம் என்றெல்லாம் சங்கல்பத்திலே சொல்கிறோம். அந்த பருவநிலை மாற்றத்தை கொண்டும் வியாதிகள் வேறுபடுகின்றன, மாறுபடுகின்றன. ஆகவே பருவநிலை, அவரவர்கள் செய்யக்கூடிய தொழில் முறைகள், அவரவர்கள் வசிக்கக்கூடிய பிரதேசத்தினுடைய தன்மை, அதை தாண்டி அவரவர்களுடைய சரீரத்தினுடைய அமைப்பு இதை கொண்டு வேறுபடக்கூடிய நிலையிலே, சிரமங்கள் வேறுபடக்கூடிய நிலையிலே இந்த யோகாபியாசம் என்பது அந்த சிரமங்களை நிவர்த்தி செய்வதற்காக ஆரோக்கியமான உடலை நமக்கு அளிப்பதற்காக இறைவனுடைய பிரசாதமாக இந்த அரிய கலை
கொடுக்கப்பட்டிருக்கிறது. அஷ்டாங்க யோகா சர்வே தே நிவாரியாசுன் நசம்சயா. அப்படிப்பட்ட இந்த வியாதிகள் அஷ்டாங்க யோகத்தை சரியான முறையிலே கையாள்வதன் மூலமாக, வெறும் புஸ்தகத்தை பார்த்து நம்மளே செய்யக்கூடாது, அந்த குருமுகமாக அந்த அபியாசம் செய்வதன் மூலமாக இது போன்ற வியாதிகள் நீக்கப்பெற்று ஆரோக்கியம் என்பது நமக்கு கிடைக்கும். சாங்கே ஷரீரே சிதிலே கொவாத்தியானம் கொச்சக்ரியா. நாம் தர்மத்தை அனுஷ்டானம் செய்வதற்கு சரீரம் என்பது ஒத்துழைக்க வேண்டும். சரீரம் ஆத்யம் கது தர்ம சாதனம். உபவாசம் இருப்பதற்கும் சரி, உற்சவம் நடத்துவதற்கும் சரி, மௌனமாக இருப்பதற்கும் சரி, பிரவச்சனங்கள் செய்வதற்கும் சரி, ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொள்வதற்கும் சரி, சஞ்சாரம் செய்வதற்கும் சரி, எந்த விதமான செயல்பாடாக இருந்தாலும் அப்படிப்பட்ட அந்த செயல்பாட்டிற்கு இந்த சரீரம் ஒத்துழைப்பதற்கு இந்த யோகாத்யாசம் தேவை. இது ஜாத்வைவ குருடான் சிஷ்யேனச்ச விசேஷதா அபியசேது யோகம் ஆத்மார்த்தம் பரார்த்தம் வா தயாயுதா. அதற்காக நாம் யோகத்தை அபியாசம் செய்ய வேண்டும், பிறருடைய நன்மைக்காகவும் இந்த யோகத்தை நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஔஷதாதி பிரயோகேன ந நிவாரியா கதாஸ்தயே தே சர்வேஹி நிவாரியந்தே திருடம் யோகாங்க சேவையா. அதாவது ஆரோக்கியமான சரீரத்தை நாம் பெறுவதற்கு மருந்துகள், அதுடன் கூடிய யோக பயிற்சி முறைகள், மருந்தை உட்கொள்ளுதல், யோகாபியாசம் செய்தல், இந்த இரண்டும் நமக்கு உதவிகரமாக இருக்கின்றன. ஆசனாபியாசத கேச்சித்து பிராணாயாமேன கேச்சர ஆகார தியான நியமைஹி கேச்சித்து சாஸ்திரீய கர்மணா நிவாரியந்தே அகிலா ரோகாக பிரபலாக துர்பலா பி. அதாவது சாதாரண சிரமங்களோ அல்லது கடினமான சிரமங்களோ இவைகள் எல்லாமே பல்வேறு முயற்சிகள் மூலமாக நிவர்த்தி செய்யப்படுகின்றன, நீக்கப்படுகின்றன. சிரமங்கள் ஆசனங்கள் செய்வதன் மூலமாக, பிராணாயாமங்கள் செய்வதன் மூலமாக, ஆகாரத்திலே கட்டுப்பாடுகளை, சுய கட்டுப்பாடுகளை விதித்துக் கொள்வதன் மூலமாக, தியானங்கள் செய்வதன் மூலமாக, ஜபங்கள், ஹோமங்கள், பாராயணங்கள் செய்வதன் மூலமாக, இப்படி பல்வேறு முயற்சிகள், ஒருங்கிணைந்த முயற்சிகள் மூலமாக நம்முடைய உடல் நலம் பாதுகாக்கப்பட்டு, மன நலமும் பாதுகாக்கப்பட்டு, இந்த பூவுலகத்திலே அனைவருடைய நலன்களும் பாதுகாக்கப்படுகின்றன. ஆகவே அந்த பகவத்கீதையிலே போற்றப்பட்ட இந்த யோக சாஸ்திரத்தை மேன்மேலும் சீரிய முறையிலே இதுபோன்ற கலைகளையும், சாஸ்திரிய சங்கீதம், நாட்டியம், இன்னும் பல 64 கலைகளையும், பஜனை முறைகளையும் நல்ல முறையிலே பயின்று, அதன் மூலமாக பிறருடைய நலன்களுக்காகவே தவ வாழ்க்கை வாழ்ந்து, இறைவனுடைய அருளால் நமக்களித்த இந்த அரிய பொக்கிஷங்களை சரியான முறையிலே பாதுகாத்து வளர்த்து, வரக்கூடிய சந்ததியினரிடம் சேர்த்து, பொது சேவையை தொடர்ந்து பக்தியுடன் செய்ய வேண்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.